உரிய திகதியில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று இலங்கை ராமண்ய நிக்காயவின் மகாநாயக்க மகுலவே விமலநாயக்க தேரரிடம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாரஹென்பிட்டி எல்விட்டிகல வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா ராமண்ய மகா நிக்காயவின் தலைமையகத்துக்கு இன்று பிற்பகல் ஜனாதிபதி விஜயம் செய்துள்ளார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உரிய திகதியில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று தேர்தல்கள் ஆணையாளரிடம் தெரிவித்துள்ளேன். 2015 ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6 வருடங்களிலிருந்து 5 வருடங்களாக குறைக்க நான் தான் பரிந்துரைத்தேன். இன்று இந்நாட்டு மக்கள் பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளனர். அதன்படி தற்போது அஸ்வசும வேலைத்திட்டத்தின் மூலம் மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கடன் மறுசீரமைப்பு செயல்முறை தொடர்பாக நாங்கள் இப்போது தனியார் கடன் வழங்குநர்கள் மற்றும் வர்த்தக கடன் வழங்குநர்களுடன் கலந்துரையாடி முடித்துள்ளோம். நாங்கள் செலுத்த வேண்டிய கடனில் இருந்து சுமார் $8 பில்லியன் குறைக்க முடிந்துள்ளது என்ற நற்செய்தியை உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதேபோன்று கடனை செலுத்துவதற்கு 4 வருட கால அவகாசம் மற்றும் கடனை முழுமையாக செலுத்த 2043 வரை கால அவகாசம் பெற முடிந்துள்ளது. இந்த நலன்களில் பயன்படுத்தி இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரத்தை பயன்படுத்த எதிர்பார்க்கிறோம். அதற்காக அடுத்த 2 வருடங்களில் திட்டமிட்ட வகையில் செயற்பட்டால் மீண்டும் கடன் பெறாத நிலைமைக்கு நாட்டை கொண்டு செல்ல முடியும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.